சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது ட்விட்டரில் வந்து ஒரு பயங்கரமான சண்டை வந்து நடந்துட்டுருக்கு. டோனி ஃபேன்ஸ், விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து பயங்கரமான பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கேப்டன் அப்படின்னு சொல்லி 2019 அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது விராட் கோலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிகேடோட பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விராட் கோலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து வந்து பல பேர் வந்து களமிறங்கியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனியோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொந்தளிச்சு ட்விட்டர் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நடந்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் 2019 ஒட்டுமொத்த சிறந்த பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்து ட்விட்டரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.